வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் தேனி சுகசா பேசுகிறேன் லிஸ்ட்டு எப்போ வரும்னு எல்லோரும் அவளோட காத்துட்ருக்குறோம் அப்படியே நம்ம மனசில் பல சந்தேகமும் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு எக்ஸாம் எழுதும்போது எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அரசு வேலை வாங்கிடணும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல வெல்ஃபேராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும் இப்போ ரிசல்ட் வந்த பிறகு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் வேணாம் கல்வித்துறையில் தான் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறோம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய முடியாது அது அவ்வளோ சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது அங்கே அந்த பள்ளிக்கூடம் எல்லாமே இன்டீரியராக இருக்கும் அப்படின்னு பலரும் தப்பாக நினச்சிட்ருக்கிறீங்க உங்களுக்காக பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ஸ்கூல் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தொலைவு பிடிச்சி உங்களுக்கு சில குறிப்பிட்ட பள்ளிகள் போட்டுக்கிறேன் தயவுசெய்து முழுசாக பாருங்கள் அறகுறையாக பார்த்துட்டு திருப்பியும் சந்தேகமாக எதுவும் கேட்காதீங்க முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விடையும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு உதவி தான் அதனால் அந்த பள்ளி கூட எங்கங்கே இருக்குது என்னங்கிற லிஸ்ட்டை பார்த்துக்குங்க இது வந்து யாருக்குன்னா ஆதி திராவிடர்களுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே அங்கே வேலை செய்கிறவங்களும் டீச்சர்கள் தான் அவங்களும் மனிதர்கள் தான் நம்மை போல் எம்ஏ பிஎட்டு எம்எஸ்சி பிஎட்டு எம்காம் பிஎட் படித்தவங்க தான் அங்கே படிக்கிறவங்களும் மாணவர்கள் தான் எல்லாமே அரசு சம்பளம்தான் அதனால் வந்து நீங்கள் எதையும் தவறாக நினைக்க வேண்டாம் முதல்ல அதை நினைக்க புரிஞ்சுக்குங்க பள்ளி கல்வித்துறை வேறு டிபார்ட்மெண்ட்டு தான் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு வேறு துறை தான் அது முற்றிலும் உண்மை தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக ரெண்டு வருஷம் வேலை செய்யணும் அப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன் வெல்ஃபேரில் இருந்து பள்ளி கல்வித்துறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் மாற முடியுமா அப்படின்றது நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா உள்ளே போய் சேர்ந்துட்டு கடைசியாக மாற முடியலனா ஒரே ஸ்கூலில் இருக்கணுமா சார் அப்படின்னு பயப்படுறாங்க கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் உண்டு வாங்கிக்கலாம் முடியும் அதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே பாருங்கள் அடுத்த லிஸ்ட்டு பழங்குடியினர் பள்ளிகளின் பட்டியலும் கொஞ்சம் பிடிச்சி போட்டுருக்குறேன் அதே ஒரு நிமிஷம் பார்த்துருங்க எனக்கு தெரிந்து ஒரு பதினெட்டு பள்ளிக்கூடம் ஈரோடு கன்னியாகுமரி சேலம் திருச்சி விழுப்புரம் அப்படின்ட்டுருக்கு இது இல்லாமல் கூட பள்ளிக்கூடம் இருக்கலாங்க எனக்கு தெரிஞ்சு இது போட்டுக்கிறேன் அப்படியே பார்த்துங்க பயன்படுத்திங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கவே முடியாதுன்னு சொல்கிறதும் உண்மை தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை ஏன்னா பல முறை அப்ளை பண்ணணும் என்ஓசி வாங்குறது வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும் பல பேர்த்துட்டு கையெழுத்து வாங்கணும் அப்படியே நம்ம வாங்கி போனாலும் எங்கேயாவது இன்டீரியராக ஒரு ப்ளேஸில் தூக்கி போட்டுருவாங்க எங்கள் பள்ளிக்கல்வித்துறையிலையே நம்ம மாறி போகக்கூடிய அந்த பள்ளிக்கல்வித்துறையிலேயே எங்கேயாவது ஒரு இன்டீரியராக போட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது எப்போனா ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனால எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க நிறையா மாறிடுச்சு நிறைய தளர்வுகள் வந்துடுச்சு புதுசு புதுசாக நிறைய ஜிஓஸ்லாம் வந்துருக்கறதுனால தாராளமாக வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் வேலை செய்யலாம் அதாவது நம்ம வேலை வேணும்னு கஷ்டப்படுறோம் கடைசியாக வேலை கிடைக்கும்போது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுன்னா நம்ம வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டாக அப்படிங்கிறோம் வேலை தான் நமக்கு வேணும் எங்கே தான் என்ன எல்லாம் ஒன்றுதாங்க எல்லாமே கல்விதாங்க அப்படியே எம்பிசி டிஎன்சிலையும் சில பள்ளிகளை காட்டுறேன் பாருங்கள் ம மதுரை தேனி திண்டுக்கல் மட்டும் இன்னும் பல மாவட்டங்களில் இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தேனி மதுரை திண்டுக்கலில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிச்சு அதனால் உங்களுக்கு இதை இந்த விஷயத்த சொல்கிறேன் தெரிஞ்சுங்க உங்கள் நண்பர்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுங்க இன்னும் பல பள்ளிகள் இருக்குது முன்பெல்லாம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுல ஸ்கூல் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சுங்க ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க எக்கச்சக்கமான ஸ்கூலுங்க நிறையா இருக்குது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க நீ அங்கெல்லாம் போயிடாதா எடுத்துடாதா வேணாண்டா அப்படிம்பான் ஆனால் நீங்கள் உழைக்கும் பொழுது கஷ்டப்படும் பொழுது யாரும் பின்னாடியோ முன்னாடியோ வந்து உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் உழைச்சிங்க உங்களுக்கு வந்து இப்போ அதுக்குண்டான பலன் கிடைக்கும் போது அது வெல்ஃபேராகி இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுக்குங்க நம்மளுடைய குடும்பம் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த பள்ளிக்கூடத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா துறைகள் வேறையானால் நம்மளுடைய உழைப்பெல்லாம் ஒன்று தாங்க அது வெல்ஃபேராக இருந்தாலும் சரிங்க பள்ளி கல்வித்துறையாக இருந்தாலும் சரிங்க நாம் உழைக்க போகிறோம் ஜெயிக்க போகிறோம் அதை மட்டும் நினச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே